அன்புடையர் நும் திசை விழி நோக்கி மேல்கதி கொண்டு இருக்கரம் குவித்து வணங்கும் வணக்கம். அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஓங்காரமே சிவஞான திறவுகோல். அன்பே சிவம் மனமே குரு. சக்தியாய் ஜீவனாய் மனமாய் அறிவாய் ஆத்மவாய் இருக்கப்பட்டது எதுவோ அதுவே கடவுள். டாக்டர் மோகனன் சித்த வித்யார்த்தி. மனம் என்றால் என்ன? மனம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக்கொண்டு பார்த்தோமேயானால் அதனை தொடர்ந்து மனிதன் என்றால் என்ன என்று கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்போமேயானால் வருகின்ற விடை மனிதன் என்றால் மனம்தான், மனம் என்றால் மனிதன்தான் என்பதாகும். ஏனெனில் உடல் உயிர் இந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டு உடல்தான் மனிதனா என்று பார்ப்போமேயானால் உடலானது மனிதன்தான். இதில் என்ன ஐயம் என்று ஒரு சிலர் நினைக்கலாம். ஆனால் உயிர் போய்விட்ட பின்பு அந்த உடலுக்கு வேறு பெயர்தானே உண்டாகிறது. எனவே உடலை மனதன் மனிதன் என்று ஒட்டி கொள்வதில்லை. அப்படிப்பட்ட இந்த உடலும் உயிரும் சேர்ந்து இயங்கும்போதுதான் மனம் என்ற ஒன்று விளக்கமாக இயக்கமாக நடைபெறுகிறது. அந்த நிலையிலே தான் மனம் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறோம். மனதை வளப்படுத்த வேண்டியது அவசியம்தான். இதை கேட்கும்போது எல்லோருக்கும் ஒரு எண்ணம் என்னவெனில், இந்த மனமானது ஓடிக்கொண்டே இருக்கிறதே, இதை நிறுத்தி விட்டால் நன்றாக இருக்கும், ஆனால் அது நிற்க வேண்டும் என்பதாகும். மனம் நிற்க வேண்டும் என எப்பொழுது நிற்கிறதோ அப்பொழுது தான் அது முன்பை விட அதிகமாக ஓடத் தொடங்குகிறது. அது ஏனென்றால் மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும். மனதை அடக்கி விட வேண்டும் என்று நினைத்து கொண்டு எங்கே அடக்குவது என்று நாம் போய்கொண்டே இருக்கும் பொழுது அதுவும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த மனம் என்றால் என்ன என்று மனதை கொண்டு கேட்க தொடங்கினால் அப்பொழுதுதான் அந்த மனதிற்கு அமைதி கிடைக்கும். இந்த கட்டத்திலே நாம் அறிந்து உணர்ந்து செல்ல வேண்டியது என்னவென்றால், மனத்தாலே அன்றி மனதை நிறுத்திவிட முடியாது என்பதே. நான் இதுகாரும் கூறியதை பின்னணியாக கொண்டு பார்க்கும்போது இந்த மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டியது அவசியம் என்பது உணரப்படுகிறதல்லவா? அதற்கேற்ற ஒரு பயிற்சியை அளிப்பதற்கு முன்னதாக ஏன் மனம் ஒடுங்குகிறது என்பதை ஆராய்வோம். நாம் எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். அந்த காரியங்கள் அனைத்தையும் முதலில் எண்ணம் வந்த பின்புதானே செய்கிறோம். எனவே எண்ணம் தான் எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாக இருப்பதை உணர்கிறோம். எண்ணம் எழுந்தது செயலும் உடன் வருகிறது. இன்பம் துன்பம் எண்ணத்திலே தான் இருக்கின்றன. ஆகையால் அந்த எண்ணமாகிய மனதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். மனமானது ஏன் அவ்வாறு இயங்குகிறது? நமது இச்சைக்கு கட்டுப்படாத எண்ணம் இயக்குவானேன் அது ஓடிக்கொண்டே இருக்கும்போது நமக்கு துணையாகவே சில சமயங்களில் இருந்து என்பதையெல்லாம் பார்த்தோமேயானால் அந்த மனம் என்ற ஒன்று இருக்கிறதே, அது உருவானதற்கு காரணம் இரண்டு அடுக்கு பதிவுகள் நம்மிடம் இருப்பது தெரிய வரும். பிறந்தது முதல் கொண்டு இதுவரையில் என்னென்ன செய்தோமோ, என்னென்ன அனுபவித்தோமோ, என்னென்ன தீர்மானித்தோமோ
அவை அனைத்தும் பதிவாகி இருக்கின்றன. இவ்வாறு பதிவு செய்யப்பட்டவை எல்லாம் அவ்வப்பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ப சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப மீண்டும் மீண்டும் அதே மாதிரியான எண்ணங்களாகவே பிரதிபலித்து கொண்டே இருக்கும். புதிய புதிய எண்ணங்களும் உருவாகும். இது ஒரு பதிவு. இதை மேல் அடுக்கு பதிவு என்று சொல்லலாம். அதற்கு முன்னதாக இந்த மனதிற்கு இன்னொரு பதிவு இருக்கிறது. அதுதான் கர்வத்தின் மையப்பகுதி. மைய கர்வ அமைப்பின் பதிவு. இதை கர்வ மைய பதிவு என்பது பெற்றோர்களை அடிப்படையாக கொண்டு பார்க்க வேண்டியது. அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய வினை பயன்கள், அவர்களுடைய முன்னோர்கள், அவர்களுக்கும் முன்னோர்கள் என்று நாம் நம் கருத்தொடர் வழியாக பின்னோக்கி சென்றோமேயானால், முதன் முதலில் ஒரு மனிதன் உலகத்தில் தோன்றினானே அன்று முதற்கொன்று பெற்றோர்கள் வரையிலும் எங்கேயும் இடைவிடாத தொடராக கர்வத்தின் மைய பதிவின் மூலம் வந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். அத்தனை பிறவிகளிலேயும் எண்ணிய எண்ணங்கள், செய்த செயல்கள் கொண்டே அனுபோக அனுபவங்களுக்கெல்லாம் பதிவாகி இருக்கின்ற இந்த மனம் என்ற தன்மையில், அதாவது அறிவு என்ற தன்மையில். எனவே நாம் மனம் என்று குறிப்பிட்டு பேசுவது இரண்டுக்கு, அதாவது அறிவு, அதாவது அறிவு வினை பதிவுகளாலே ஆக்கப்பட்ட ஒரு தத்துவமாகும். இந்த கரு மைய பதிவு சஞ்சித காமம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இரண்டு காமத்தின் அடிப்படையிலே இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு மனிதனுடைய தன்மையாக உருவாகி இருக்கிறது. உயிரின் மேல் மனம் செலுத்துவதென்றால் உயிர் வேறு மனம் வேறு என்று இருக்கிறதா எனில் இல்லை என்பதே பதிவாகும். உயிர் என்பது ஒரு நுண்ணிய துகளாக வைத்து கொண்டீர்களே ஆனால் இப்படி எண்ணிருந்த கோடிக்கணக்கான கோடி துகள்கள் சேர்ந்து ஒருங்கே ஒரு தொடராக கோர்வையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை சூட்சும சரீரம் என்று சொல்லுகின்றோம். அந்த சூட்சும சரீரம் உடலில் இயங்கிக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு உயிர் துகள்களில் இருந்தும் தற்சூழலால் ஒரு அலை உண்டாகிறது. உயிர்கள் அனைத்தையும் சேர்த்து அளிக்கும் அந்த அலை பெருக்கத்தை உயிர் ஆற்றல் அழுத்தம் என்று சொல்லுகிறோம். அந்த அலை அழுத்தம் உடல் ஆற்றலாகும், மன ஆற்றலாகும் செயல்படுகிறது. நாம் புலன்கள் மூலமாக ஒரு பொருளை பார்த்தோமேயானால் உடனே அந்த பொருள் அளவிற்கு வடிவம் எடுப்பதற்கு ஒளி வேண்டும். ஒளி என்பது வெளிச்சம். அதனால் கண் மூலமாக அந்த அலை இயக்கம் வருகிற பொழுது ஒளியாகவும் வெளிச்சமாகவும் நிழலாகவும் காட்சி அளிக்கிறது. காதின் மூலமாக அந்த அலை சப்தம் இயக்கம் வருகிற போது ஒளியாக, அதாவது சப்தமாக மாற்றமடைகிறது. மூக்கின் மூலம் மனமாக, நாவின் மூலமாக சுவையாகவும், பரிசத்தின் உடலின் மூலம் அழுத்தமாக, இப்படி உயிர் தொகுதியிலிருந்து தோன்றும் ஒன்றை அழுத்த ஆற்றலை இவ்வாறு ஐந்து புலன்கள் மூலமாக எப்பொழுதும் நாம் சொல்லிவிட்டு பழகி கொண்டிருக்கிறோம். அப்படி தினந்தோறும் வாழ்க்கையிலே இந்த உயிர் சக்தி இயங்கி கொண்டிருக்கும் போது அதிலிருந்து எழும் அந்த அலை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அதிகமானது உடலிலே அமைதியாக நிற்குமா? அது செலவாகி கொண்டுதான் இருக்க வேண்டும்.
உடல் இயக்கத்திற்கு ஓரளவு செலவாகி கொண்டு தான் இருக்கும். அதற்கு மேலாக உள்ள ஒரு பகுதி மூளையினுடைய செல்களிலே வந்த பிறகு என்ன அலைகளாக மாற்றம் ஆகிறது. அங்கு இருக்கக்கூடிய மூளை செல்களில் அமைந்த ஏற்பாடு அம்மாதிரியான, அதனால் என்ன அலைகளாகிறது. உயிர் அலை அழுத்தம் குறைந்து விட்டது என்று வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது புலன்களுக்குள் இருக்கும் இயக்கமும் எண்ணத்திற்கு இருக்கும் இயக்கமும் நின்றுவிடும் வந்துவிடும். அப்போது உடலை நடத்துவதற்கு மட்டும் எவ்வளவு அழுத்தம் வேண்டுமோ அவ்வளவு அழுத்தம் இருக்கும். அதன் பிறகு இரவிலே நன்றாக உறங்குகிறோம், ஒரு பகுதி இயக்கம் நடக்கிறது. ஒரு பகுதி இயக்கம் மூடிவிடுகிறது. உடலை அழுத்தம் சேமிக்கப்பட்டு மீண்டும் போதிய அழுத்தம் உண்டாகும்போது மறுபடியும் விழிப்பு ஏற்பட்டு மன இயக்கம் உண்டாகிறது. இங்கே சரியானபடி மனம் என்பதை உணர வேண்டும். உயிரினுடைய படர்க்கை நிலை மனம் என்று அடிக்கடி சொல்லுகிறோம். உயிர் துகள்கள் ஆதி என்னும் பிரம்மம் அறிவாக ஒடுங்கி உள்ளது. அது உயிர் துகள்களிலிருந்து எழும் அலை மூலம் படர்க்கை நிலையில் மனமாக இயங்குகிறது. உயிரினுடைய அலை இயக்கம் ஒரு அளவில் வந்து கொண்டே இருக்கிறது, ஒரு அளவில் போய்கொண்டே இருக்கிறது. அது உயிர் துகள்களின் தோன்றுகிறது, விரிந்து பரவி பிரம்மத்திலே லைக்கமாகி கொண்டே இருக்கிறது. அலை புறப்படுகிறது, அது பரவி விரிந்து பரவெளியில் ஒடுங்கி போகிறது. இவ்வாறு புறப்படுவதற்கும் ஒடுங்குவதற்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் அழுத்தமாக. அவ்வழுத்தம் ஒன்றோடு ஒன்று மோதும்போது ஒளியாக, அதாவது சப்தமாகவும் ஒளியாக வெளிச்சமாகவும் சுவையாக மனமாக ஆறு வகையில் இயங்கக்கூடிய உன்னதமான வியக்கத்தகு ஆற்றலாக உள்ளது. ஆகவே மனம் என்பதை எடுத்து கொண்டேமேயானால் அது உயிரில் இருந்து வந்து கொண்டே இருக்கும் அலை இயக்கம்தான். அந்த அலை இயக்கம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது தான். இப்பொழுது சிறிது நேரத்திற்கு முன் நான் எதையோ ஒன்றை பார்த்தேனே, அதே அலை மூலம் தானே, அதே அலை மூலம்தானா இப்பொழுது மீண்டும் பார்க்கிறேன் என்றால் இல்லை. அந்த அலை அந்த பொருளை தொட்டபோது அதன் மூலமாக அங்கே பதிவாயிற்று. பாருங்கள், இதை பார்த்தோம் என்று நாம் அதோடு அது போயிற்று. மறுபடியும் உயிரிலிருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது அலை. இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாகும். உதாரணமாக ஆற்றலை பார்க்கிறோம், உதாரணமாக ஆற்றை பார்க்கிறோம். ஆற்றில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து ஒரு நிரந்தரமாக இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஒரு நிமிடத்திற்கு முன்னால் ஆற்றிலே நாம் பார்த்த தண்ணீர் இப்பொழுது அந்த இடத்தில் இல்லை, அது போயிற்றது. புதிதாகத்தான் இப்போது நீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம் தொடர்ந்து ஒரு ஆறு இருப்பதாக வைத்து கொள்கிறோம். அது போன்றதே மனம் என்ற ஒரு இயக்கம் உயிரினுடைய ஆற்றல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த அலை வந்து கொண்டே இருக்கிறது. அதை எந்தெந்த இடத்தில் பார்க்கிறோமோ அந்த பாய்ச்சலுக்கு தகுந்தவாறு, இது தண்ணி ஓட்டத்துக்கு தகுந்தவாறு இங்கே பதிலை கொடுத்து விட்டு போய் கொண்டே இருக்கிறது மனம். ஒரு நிரந்தரமான பொருள் இல்லை, தொடர்ந்து கொண்டே
இருக்கக்கூடிய ஓர் இயக்கம்தான். அதுபோலத்தான் ஒளியும், அதாவது வெளிச்சமும், விளக்கில் இருந்து அலை அலையாய் ஒளி வெளிச்சம் ஒளி அலை வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒளி நிரந்தரமாக இருக்கிறதா என்றால் இல்லை. சுற்றை நிறுத்திய உடனே இருட்டு வந்துவிடுகிறது. நிரந்தரமாக இருப்பதாக இருந்தால் சிறு நேரம் இருந்துவிட்டு மெதுவாய் அல்லவா குறைய வேண்டும். தொடர்ந்து வரவில்லை ஆதலால் இருந்தது உடனே போய்விட்டது. எவ்வளவு சீக்கிரம் அது போய்விட்டது பாருங்கள். அதே போல் ஒரு இயக்கத்திலிருந்து அலை பிறக்கிறது. அந்த அலையானது இடத்திற்கு தகுந்தவாறு மோதி அழுத்தம் ஒளி ஒளியாக ஒளி சத்தமாக ஒளி சம் வெளிச்சமாக சுவை மனம் என்ற ஐந்தாகவும் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனமாகவும் இயங்கும். உண்மையை தெரிந்து கொண்டால் உலக தத்துவ இரகசியம் அனைத்தையும் புரிந்து கொள்ளலாம். காரணம் மனத்தால் அன்றி வேறு எதனால் உலகத்தை அறிகின்றோம், எந்த தத்துவத்தை அறிகிறோம்? மனம் என்று சொல்லுகிறோம், எண்ணம் என்று சொல்லுகிறோம், இரண்டும் ஒன்றேதான். ஆனால் ஏன் அதை எண்ணம் என்று சொல்லுகிறோம் என்றால், மனம் இயங்கும்போது நான்கு வகை கணிப்பாக இயங்குகிறது. காலம் காலமாக, தூரமாக, பருமனாக, வேகமாக, எந்த இடத்தில் எந்த பொருளை பற்றி நினைத்தாலும் காலம், தூரம், பருமன், வேகம் என்ற நான்கு பரிமாணத்திலே தான் மனம் இயங்குகிறது. இந்த நான்கு பரிமாணத்தை கணக்கிடுவதாலே கணக்கிடுதல் என்ற சொல் எண்ணத்தில் எண்ணுதல் என்று வந்தது. அந்த எண்ணுதல் இருந்து எண்ணம் என்பதாக வந்தது. எண்ணம் என்றாலே எண்ணுதல் என்ற பொருளை உடையது. ஆகையால் மனதிற்கு எண்ணம் என்ற பெயரும் உண்டாயிற்று. மனதின் இயக்கம், மனதின் இந்த அலை இயக்கம் எப்பொழுது தூக்க நேரம் போக மற்ற நேரங்களிலும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. பிறந்தது முதல் கொண்டு இறக்கும் வரையில் அதன் இயக்கம் தொடர்ந்து இயங்குகிறது. அதை நிறுத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மனத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று நினைப்பதை விட அதை நல்ல முறையிலே பழகிவிட வேண்டும் என்று நினைக்கலாம். உதாரணமாக மனம் அமைதியாக இருக்க வேண்டும், மனம் நீளைத்து நிற்க வேண்டும் என்று வைத்து கொள்ளுங்கள். அது நல்லது. நிறுத்திவிட வேண்டும் என்பது வேறு, நிலைத்திருக்க வேண்டும் என்பது வேறு. மனம் துரியத்தில் செயல்படும் போது நிலைப்பேற்று நிலை என்றும் துரியாதிதத்தில் வருகின்ற போது நிறைப்பேறு நிலை என்றும் சொல்லுகிறோம். துரியத்தில் மனம் நிறை நிலை அடையும். அந்த நிலையிலே தவத்தில் கடைசியாக அடைய வேண்டியது. நாம் அவ்வாறு தவத்தில் பழகி மனத்தை சாதாரண பொருளிலிருந்து உயிருக்கு கொண்டு வந்து, உயிரிலே இருந்து பரத்துக்கு கொண்டு வந்து, எல்லாமாக மாற்றி எந்த நிலையிலேயும் நிலைத்து நிற்க பழக வேண்டும். அதுதான் தவம். யோகம் என்பதும் அதுவே. உடலில் உள்ள உயிர் சக்திக்கு ஆதாரமாக இருக்கும் ஒரு களம், விந்து அல்லது நாதம். அது எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உயிர் சக்தி இருக்கும். அந்த உயிர் சக்தியின் அளவு எவ்வளவோ அந்த அளவுதான் ஜீவகாந்த சக்தி இருக்கும். அந்த ஜீவகாந்த சக்தியின் அளவுக்குத்தான்
உடல் நலம் இருக்கும். உடலில் உள்ள எல்லா செல்களும் ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கும். இது ஒரு சுழல் ஓட்டம். ஆகவே எந்த இடத்திலாவது குறுக்கீடு ஏற்பட்டு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் இந்த மூன்றில் ஒன்று தடைப்படுமேயானால், திசை மாறுமேயானால், அந்த இடத்திலே உள்ள அணு அடுக்குகள் சீர்குலையும். உடனே மின் குறுக்கீடு உண்டாகும். அதுதான் வலியாக மாறுகிறது. ஆன்மா அல்லது உயிர் என்பதுதான் படர்க்கை. ஆற்றலாகிய மனம் என்பதன் முதலாக உணர்ச்சி வலி உணர்விலே இருந்துதான் தோன்றுகிறது. வலியை உணர்ந்துவிட்டால் அதிலிருந்து விடுதலை பெறுதல் வேண்டும். அதற்கு ஒரு இடமாற்றம் வேண்டும். அப்பொழுதுதான் அதை சீர் செய்து கொள்ளலாம். ஆகவே எந்த பொருளில், எந்த உதவியில், எந்த செயலில் அதை சரி செய்ய முடியுமோ அதை நாடுகிறோம். இதைத்தான் தேவை என்று சொல்கிறோம். முதலில் உணர்வு அல்லது உணர்ச்சி. அந்த உணர்ச்சியில் இருந்து எழும் இரண்டாவது எழுச்சி தேவை என்பது. அந்த தேவை என்பதற்கு ஓரளவு அழுத்தம் வந்தவுடனே முயற்சி உண்டாகிறது. அதன் பிறகு செயல் கை கால் உறுப்புக்களை கொண்டு அதை அடைய செய்கிறது. அந்த செயலிலிருந்து ஒரு விளைவு ஏற்படுகிறது. இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, கவலை போன்ற என்னென்ன என்பன ஏதோ ஒரு விளைவு வருகிறது. அந்த விளைவே அனுபோகம். இன்பமாகவும் துன்பமாகவும் திளைக்கும் அனுபோகம் வேறு, அனுபவம் வேறு. முதன் முதலில் உயிருக்கு ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வானந்த உயிர் ஆற்ற செலவால் ஏற்படும் மாற்றம் உள்ளதே, அதுதான் அனுபோகம். ஆனால் அது பதிவாகி மறுநாளோ பல நாள் பொறுத்தோ கூட நினைக்கும்போது இன்னது செய்தோம், இன்னது ஆயிற்று என்று ஒரு பதிவு இருக்கிறதே, அதுதான் அனுபவம். பிறகு இதை இப்படி செய்தோம், இதை இப்படி ஆயிற்று, என்ன செய்வோம் என்பதை நினைக்கும்போது அது சிந்தனை அல்லது ஆராய்ச்சி. அந்த சிந்தனையிலிருந்து இன்னது செய்யலாம் என்று முன்னே கண்ட அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவுகள் இவற்றை கணித்து செய்யும்போது ஒரு தெளிவு. அந்த தெளிவிலே இருந்து ஒரு முடிவு. இவ்வாறு எந்த பொருளோடு செயலோடு இதுவரையில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமோ, எந்த அனுபவம் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ அது உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற 10 கட்டங்கள் சேர்ந்த இயக்க விரிவான உயிரின் படர்க்கை நிலை தான் மனம். இதை விளங்கிக் கொள்வது முதலில் சிறிது கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் மனம் என்பது இதுதான் என்பது பிடிபட்டுவிட்டால் அதனை எவ்வாறு செம்மையாக வைத்து கொள்வது என்பதை அடுத்து தெரிந்து கொள்ளலாம். மனதின் மாண்பு எதுவோ அதுவே மனிதனின் மாண்பு. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப நமது செயல்களை அமைத்து கொண்டமேயானால் வாழ்க்கையில் துன்பம் குறைந்து அமைதியும் இன்பமும் பெருக்கி வர காண்போம். இந்த பயிற்சியின் மூலமாக மனதை திரும்பி வளப்படுத்தி முறைப்படுத்தும் நம் விருப்பம் போல் எந்தெந்த முறையில் செயல்படுத்த முடியுமோ அப்படி செய்ய வேண்டும். தவிர மனம் நிற்க வேண்டும் என நினைத்தால் மட்டும் நின்றுவிடாது. அதற்கான உளப்பயிற்சியைத்தான் மனவளக்கலை என்றும், அகத்துவம் என்றும், அநேக நோக்கு பயிற்சி என்றும், குண்டலியாகும் என்றும், ராஜயோகம் என்றும் பலவாறாக சொல்லுகின்றோம். திரும்ப திரும்ப கேட்டால்
உங்களுக்கு விளக்கங்கள் நன்றாக புரியும். ஒரு முறை கேட்டால் உங்களுக்கு விளக்கங்கள் அவ்வளவாக தெரியாது. நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். ஆத்ம நமஸ்கார்.